இன்னைக்கு கும்பகோணம் கடப்பா எப்படி பண்றதுன்னு பாப்போம். வித் தேங்காய், பொட்டுக்கடலை, ஜீரகம், மிளகாய், மூணு பூண்டு, இஞ்சி போட்டு எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ 100 கிராம் போட்டிருக்கேன். இதை லைட்டாக வறுத்துவோம். வறுத்துட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வாட்டர் போட்டு வேக வைக்கலாம். இதோட உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறேன். அடுத்து மஞ்சள், மிளகாய், 2 வெங்காயம், தக்காளியும் குக்கரில் போட போகிறேன். உப்பு குக்கரில் வச்சுட்டேன். 3 விசில்ஸ் போதும். ஆக்சுவலாக 75 கிராம் பாசி பருப்புக்கு 2 டம்ளர் வாட்டர் போதும். இப்போ நான் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டனால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டரை. இல்லை நீங்கள் வெங்காயம் தக்காளியை தாளிக்கும் போது கடுகு கருவேப்பிள்ளையோட வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு இதை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போது கிரைண்டரில் அரைச்சதை இதில் கொட்டுறேன். திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். தாளிச்சாச்சு. திருப்பி ஒரு கொதி வர வரைக்கும் அடுப்பில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். கடப்பா சாம்பார் ரெடி.